மூணாவது சொல்றேன், ஸ்ரீ விநாயகா கம்பைன்ஸ் பாதகன் படத்தோட ஆடியோ ரிலீஸ்க்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். முதலாவதாக இங்கு சிறப்பு விருதாக வருகை தந்துள்ள தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணைச் செயலாளர் எஸ் சவுந்தரபாண்டியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கிண்டு செயலாளர் துரை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நடிகரும் ஸ்டண்ட் இயக்குநருமான தீனா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நீங்க ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த படத்தோட கதாநாயகரும் தயாரிப்பாளருமான சதீஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கதாநாயகி அம்சரேகா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கலாத்தி ராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முத்துக்காடு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முல்லை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சுப்ராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த விழாவின் கதாநாயகன் இசையமைப்பாளர் ரவிக்கிரண் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இணை தயாரிப்பாளர் மணிக்கண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த படத்தில் நடித்தவரும் இந்த படத்தின் தயாரித்து இயக்கியுள்ள சதீஸ்வரன் தந்தையுமான திரு ராஜாராம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ராஜசேகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். குல்சன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இவருக்கு இவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்கன்னா முதலில் அழைச்சிருக்கலாம் மேடைக்கு. திரு சவுந்தர பாண்டியன் அவர்களுக்கு ராஜாராம் அவர்கள் இப்போ சாலை அணிவிப்பார்கள். ஒளிப்பதிவு செய்து பாடல்களையும் எழுதி கிளிகளுக்கான பாடல்களையும் எழுதி இயக்கியுள்ள ஐம்பாவது படமான படத்தை இயக்கியுள்ள மூணாவது படம் நினைக்கிறேன் மூணாவது படம் இயக்கியுள்ள தண்டபாணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வந்து ரஜினி படத்தோட ஜெயில ரிலீஸ் ஆகி இப்ப படப்பு ஓடிட்டு இருக்கு. இந்த டேட்டை வந்து இந்த படக்குழு மறக்க முடியாது. ஏன்னா அவங்க படத்தோட ஆடியோ ரிலீஸ் அதே தேதியில் நடக்கிறது ஒரு பெரிய மிக சிறப்பு. முதலாவதாக இயக்குனர் தண்டபாணி அவர்களை வரவேற்பு ஏற்ற மாதிரி கேட்டுள்ளார். ஸ்ரீ நாயகா கம்பைன்ஸ் சார்பாக முதலில் இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள அனைவரையும் மிக பணிவோடு வரவேற்கிறேன். மற்றும் இவ்விழாவிற்கு ஊடக நண்பர்கள், பத்திரிகை துறைகள் மற்றும் திரைத்துறை நண்பர்கள் மற்றும் யாவரையும் இவ்விழாவிற்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த திரைப்படத்தை மிகவும் சிறப்பாக ஏற்றியது. இப்படம் ஸ்ரீ விநாயகா கம்பைன்ஸ் சதீஷ் அவர்கள் தயாரித்து ஈராகவும் நடித்திருக்கிறார். இப்படத்தில் அண்ணன் கருப்பராஜன் அவர்கள் சிறப்பாக வில்லன் கேரக்டர், அதாவது பாடகன், அது அவருடைய டைட்டில் தான். அந்த பாடகனுக்கு ஏற்ற கேரக்டர் அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவருக்கு ஈடுபடுற வகையில் குல்சன் அவரும் இந்த படத்தை நல்லா பண்ணியிருக்காங்க.
இவர்கள் ரெண்டு பேரும் சிறப்பாக பணியாற்றி ஹீரோவுக்கு ஈடு கொடுக்கும் வகையிலே இப்படத்தில் அவங்க பண்ணியிருக்காருங்க. ஹீரோவும் சிறப்பாக பண்ணியிருக்காரு. சதீஷாகல் கோ ராஜசேகர் அவரும் சிறப்பாக பண்ணியிருக்காரு. அம்மா ஹீரோணி இரு அம்சரேகா பரவாயில்ல, ஒத்துழைப்பு பயங்கரம், பாராட்ட வேண்டிய விஷயங்க. அவங்க எந்த ஒரு அடம் பிடிக்காமல் எந்த ஒரு டிசர்வன்ஸ் இல்லாமல் சொல்கிற நேரத்துக்கு சொல்கிற இடத்துக்கு கரெக்டாக வந்து நின்று படத்தில் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, பாராட்ட வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் மூணு பாட்டு நானே எழுதியிருக்கிறேன். நான் இந்த படம் எனக்கு மூணாவது படம். இந்த படத்தில் கோ ப்ரொடியூசராகவும் இருக்கேன். இந்த படத்தில் பாட்டு எழுதி கோ ப்ரொடியூசராக இருந்து ஒளிப்பதிப்பு பொருளும் இதில் கொஞ்சம் பொறுப்பேற்றிருக்கேன். இன்னும் வந்து இந்த படத்தில் ரெண்டே ரெண்டு சீன் நான் நடிச்சிருப்பேன், முதல் காட்சி கடைசி காட்சி, அந்த ரெண்டு சீன் மட்டும் இதில் நடிச்சிருப்பேன். இந்த படம் வந்து இயற்கை வளத்தை பாதுகாக்கணும் அந்த கான்செப்ட் தான் இந்த படம். ஏன்னா இது வந்து உண்மை எனக்கு பாதித்த சம்பவம் தான். 2015 சென்னையில் வீடியோ முழுவதும் போச்சு. ஏன்னா இப்படி ஆகுனாலும் ஒரு ஏறு ஒரு தண்ணி தேக்கி வைக்கிற நிலைமை இல்லை. அதனால் அந்த பாதிப்பு ரொம்ப ரொம்ப யோசனை பண்ணி உண்மை சம்பவம் தான் ஒரு 80% இந்த படத்தில் வச்சுருப்பேன். 20% தான் சினிமாவுக்காக இதில் பின்னி பிணைஞ்சிருப்பேன். அதனால் வந்து இயற்கையை பாதுகாக்கணும், இந்த உள்ள வந்து இயற்கை அழிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணனே நினைப்பாரு. அது ஹீரோ வந்து டிராகல் பண்றாரு எப்படி அவன் தடுக்கிறதுன்னு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள போராட்டம் தான் அந்த படத்தை பின்னி பிணைஞ்சிருக்கிறேன் கதையில. கடைசியில் வில்லன் ஜெயிச்சாரா ஹீரோ ஜெயிச்சாரா யார் ஜெயிச்சாங்கன்றத கிளைமேக்ஸில் சொல்லியிருக்கு. படம் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாகவும் ரொம்ப சிறப்பாகவும் வந்திருக்கு. இந்த படத்தில் எல்லாமே எல்லா டெக்னீஷியன்கள் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இசை ரவிக்கிரண் அவர்கள் சிறப்பாக பண்ணியிருக்காரு. நீங்களே பாட்டு கேட்டிருப்பீங்க. படம் ஆர்ஆரும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. அதே போல் டான்ஸ் மாஸ்டர் அவர்கள் ராம் முருகேஷ் கூட வந்து ரொம்ப சிறப்பாக பணியாற்றினார். எடிட்டிங் லக்ஷ்மணன் அவர்கள் மாதிரி எல்லா டெக்னீஷியனும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படத்தை முடிக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. சதீஷ் அவர்கள் சிறப்பாகவும் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை இதுலையும் கொண்டு வந்து மேலும் இந்த படத்தை தேட்டருக்கு கொண்டு வந்து மக்கள் இடத்துல கொண்டு சேர்ப்பாருன்னு நினைக்கிறேன். நினைப்பதை சேர்ப்போம், அதாவது எங்களால் முடியும். இந்த படம் மாபெரும் வெற்றி பெறும். ஒரு பாட்டு இதில் சிறப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாட்டில் சமூக அறக்கறையான ஒரு பாட்டு எழுதியிருப்பேன். அந்த பாட்டு வந்து வடிவில் வந்து யோசனை பண்ணி இந்த மாதிரி சமூகத்தில் இருக்குது, இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வரிகளாக சொல்லியிருப்பான். இவனுக்கு இருக்கிற ஆழகம் தான் அது. இப்படிலாம் அழிஞ்ச போது இயற்கையை பாதுகாக்கணும்னா சமுதாயம் மட்டும் இல்லை உலகமே அழியுன்றது உண்மை. இயற்கை தான் இந்த உலகத்தை பாதுகாக்கும். அதனால் இயற்கையை பாதுகாக்கணுன்ற கான்செப்ட் தான் இந்த படம் போயிருக்கு. நல்லாவே வந்திருக்கு. இது என்ன சொல்றதுன்னு தெரியல, அப்படி அனுபவிச்சு இந்த படத்தை எடுத்திருக்கிறேன். இவங்க எல்லாரும் ஆதரவு கொடுத்து இந்த படத்தை வெற்றி பெறணும்னு உங்க எல்லாரும் ஆதரவும் கேட்டு விடை வருகிறேன். நன்றி, வணக்கம். தீமா அவர்களுக்கு சதீஷ் அவர்கள் இப்போது நினைப்பார்கள். கிண்டி செயலாளர் துருவ அவர்களுக்கு ராஜாராம் அவர்கள் சாலை அணிப்பார்கள். இந்த ஃபங்க்ஷனும் ஒரு வித்தியாசமாக நடந்துட்டுருக்கு. அடுத்ததாக இந்த படத்தின் கதாநாயகன் சதீஷ் அவர்களுக்கு தீனா அவர்கள் சாதனைப்பார்கள்.
கதாநாயகி ஹம்சரேகா அவர்களுக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணை செயலாளர் சௌந்தர் அவர்கள் சாதனைப்பார்கள். சாலை கையில கூட புடவையாவது கையில கொடுக்க சாலை போடும். முத்துக்கால அவர்களுக்கு சத்தீஷ் அவர்கள் சாலை அனுப்பார்கள். அடுத்ததாக கராத்தே ராஜா அவர்களுக்கு சதீஷ் அவர்கள் சாலை அனுப்பார்கள். ஏன்னா அவர்கள் இந்த படத்தோட ப்ரொடியூசர் கலாநாயகன். அடுத்ததாக முள்ளி அவர்களுக்கு சதீஷ் அவர்களை சாலை அனுப்பார். ராஜசேகர் அவர்களுக்கு தீன அவர்கள் சாதனைப்பார்கள். இவர் படத்தோட இன்னொரு கதாநாயகன். ராமாராம் அவர்களுக்கு சௌந்தர் அவர்கள் சாதனைப்பார்கள். ரவிக்கிரன் அவர்களுக்கு தீன அவர்கள் சாதனைப்பார்கள். குல்சன் அவர்களுக்கு தீன அவர்கள் சாதனைப்பார்கள். இந்த படத்தின் இணை தயாரிப்பாளர் மணிக்கண்ணன் அவர்களுக்கு கிண்டு செயலாளர் துருவ அவர்கள் சாலை அணைப்பார்கள். சுப்ராஜ் அவர்களுக்கு இந்த படத்தின் இயக்குனர் தண்டபாணி அவர்கள் சாலை அணைப்பார்கள். அடுத்து பெரிய மழை வரது ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ அதனால பேசுகிறவங்களும் ரத்தின சுருக்கமாக பேசுங்க. அடுத்ததாக கராத்தே ராஜா அவர்கள் இந்த படத்தில் நடித்ததை பற்றியும் இந்த படக்குழுவை பற்றியும் பேசுவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லாரும் இந்த அருமையான வேலையில் வந்ததுக்கு இயக்குனர் சார்பாக கம்பெனி சார்பாகவும் அன்போடு நான் உங்களை வருகை வருகிறேன். எல்லோரையும் வரவேற்கிறேன். நிகழ்ச்சி வந்துடுற உங்களையும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர் சில குழந்தைகள் எல்லோரையும் அன்போடு அழைக்கிறேன். எனக்கு இந்த டீம் எனக்கு அறிமுகமானது வந்து குல்சன் அவருடைய நடிகர் அவரால் தான் எனக்கு அறிமுகமாச்சு. அவருக்கு முதல்ல என்னுடைய நன்றியை சொல்கிறேன். அவங்க டீம் யாருலாம் எனக்கு தெரியாது. குல்சன் தான் எனக்கு நல்லா அறிமுகப்படுத்தி வச்சார். அதுக்கப்புறம் இயக்குனர் தண்டபாணி சார் வந்து ஒரு நல்ல பெரிய வேலை எனக்கு கொடுத்துருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி இந்த வேலையை நான் செஞ்சுருக்கேன். படத்தை பார்த்து நீங்கள் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் மணி கண்ணன் அவங்க சார் வந்து அங்கே உள்ள இருந்தாங்க. அவரும் நிறைய ஒர்க் பண்ணாங்க. ஏற்கனவே தண்டபாணி சார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தார். ரொம்ப டெடிக்கேட்டாக ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. நிறைய வசதிகள் கம்மியாக இருந்து கூட ரொம்ப அருமையாக அந்த கதையை வந்து ஒவ்வொரு சீனும் ரொம்ப அருமையாக எடுத்திருக்காரு. இறையறனால் எல்லாம் வெற்றி பெறணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் வாழ்த்துறேன். அதுக்கப்புறம் கூட நடித்த ஹீரோ ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன்.
மற்றபடி இந்த டீம்ல உள்ள எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர் ரொம்ப அருமையா மியூசிக் பண்ணியிருக்கீங்க, நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு. அது மாதிரி எடிட்டிங் அதுவும் அப்புறம் சவுண்ட் எஃபெக்டும் ரொம்ப அருமையா இருக்கு. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்துல ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எல்லோருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். கூட இருக்கிற எல்லாவங்களுக்கும், மீடியா, சோஷியல் மீடியா, உங்க எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். நீங்க தான் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் ப்ரமோஷன் கொடுக்குறீங்க, அது போல இந்த பாதகம் படத்துக்கும் நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணி பெரிய படமா உருவாக்கி வெற்றி படமாக சொல்லி உங்களை எல்லாரும் கேட்டுக்கிறேன். படக்குழு எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி, நன்றி. இன்று நடனம் அமைத்து கொடுத்த ராம் கிருஷ்ணன் அவர்களை மேடைக்கலாம், ராம் முருகேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கலாம், அவருக்கு சவுந்தர் அவர்கள் சபை அணிவிப்பார்கள். இவரே இந்த டான்ஸ்ல ஆடி இருப்பாரு. அடுத்ததாக வாழ்த்து பேச்சு சுப்ரமணிய அவர்களை அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். முன்னே எனக்கு முதல்ல வணக்கத்தை இருக்கு. தமிழ்ப்பு சங்கத்துடைய இறைச்சாளர் சவுந்தரன் பங்காளிகளுக்கும், வந்திருக்கிற எல்லா கீழ்டிலிருந்து வந்திருக்கிற செயலாளர் அவர்களுக்கும், மற்ற எல்லா நடிகர்களும் வந்திருக்கிற எல்லா இசையமைப்பாளர் எல்லாருக்கும் நடிகர்களுக்கெல்லாம் வழக்கு தெரிகிறேன். கூட இங்கே எதிரில் இருக்கிற எல்லா ஆடியன்ஸு, நான் அவருக்கு வில்லனுக்கு இப்போ கிளாப் தட்டினீங்களே, அவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து, இந்த பாதகனை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கிற மாதிரி தெரியுது. நான் இதிலெல்லாம் நடிக்கலை, நண்பர் அவர் இயக்குனர். நீங்கள் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது எல்லா பொறுப்பும் யாருக்குன்னா உங்கள் மீடியா கையில் தான் இருக்கு. எல்லா பொறுப்பும் நீங்கள் தான். அது சின்ன படத்துக்கு தான் நீங்கள் எல்லா பெரிய படத்துக்கெல்லாம் பண்ணுறீங்க. இந்த மாதிரி சின்ன படத்துலலாம் இந்த மாதிரி நடிகரெல்லாம் கூப்பிடுறாங்க, நம்ம முத்துக்கால மாதிரி எல்லாம் எங்கெல்லாம் வந்து பெரிய படத்துலாம் கூப்பிடவே மாட்டேங்கிறாங்க. அதனால் இந்த சின்ன படத்துக்கு நீங்கள் கொண்டே சேர்க்கறது, நல்ல பாட்டு எழுதியிருக்காரு டைரக்டரு, ஒளிப்பதிப்பு நல்லா பண்ணியிருக்காரு. இது மூணாவது படமா, மூணாவது படம் பெரிய ஹிட் ஆகணும்னு ஆண்டவன் வேண்டிக்கிறேன். நீங்களாம் சேர்ந்து இதுக்கெல்லாம் பாடுபடணும். எல்லாம் மீடியாக்கிட்ட தான் இருக்குது, எல்லாமே அண்ணன் பத்திரிக்கைகிட்ட தான் இருக்குது. மீடியா வந்தால் இந்த படம் நீங்கள் கொண்டு போட கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு இருக்கும். அதனால் இப்போ கஷ்டப்பட்டு எடுத்துக்க தயாரிப்பாளர் அவர் தான் ஹீரோ, நீங்கள் தானே, அவரும் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. அதனால் இங்கே ஹீரோட ஹீரோலாம் நடிச்சிருக்காங்க. எல்லாம் மியூசிக் டேரக்டர் ரவிக்கிறேன் சார், ரவிக்கிரன் என்னுடைய கோ டைரக்டர். என்ன எங்கள்கிட்ட இருந்த ரவிக்கிரன், ராஜ்கிரனுடைய கோ டைரக்டர். அவர் அவர் பேர் வந்திருக்குன்னு நான் அப்படி பார்க்குறேன். என்ன இசை ஆகிட்டார், நான் நல்லா பண்ணியிருக்கீங்க, தரமாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் எல்லாம் தீனாகலாம் எல்லாம் அருமையாக பண்ணியிருக்காங்க. தம்பி மிகப்பெரியது, வாழ்த்துக, வளமுடன் எல்லாருக்கும். படபடன்னு பேசின சுப்ராஜுக்கு நன்றி. அடுத்ததாக முத்துக்காலை அவர்களை பேச வைக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் கலையுலக நண்பர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் அதற்கு நன்றி. விநாயகா கபின்ஸ் தயாரித்த இந்த பாதகம் இயற்கையின் எதிரி. உங்களை நான் ஒரு பாதகன் வச்சிருக்காரு, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கேரக்டராக நினைச்சேன். பட் அவருடைய கராத்தராஜாவாக இருந்தாலும் ஒரு இயற்கையின் எதிரி அப்படின்னு ஒரு பொதுவாக ஒரு டைட்டில் வச்சுருக்காரு. அந்த டைட்டிலுக்காகவே இயக்குனரை பாராட்டலாம். இயக்குனர் வந்து இந்த நடிகர்கள் லிஸ்ட்டு சொல்லும்போது என் பேரை சொல்லலை. அதுக்கு இல்லை, மறக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதை சொல்லணும் இல்லையா. ஏன்னா வந்து ஹீரோயினி வந்து குறித்த நேரத்தில் குறித்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னார் இல்லையா, நான் வரல, அதனால தான் அவர் பேரை சொல்லலை. இதுதான் உண்மை. ஏன்னா நான் சொல்ல, ஏன்னா எனக்கு இந்த திருவண்ணாமலை ஷூட்டிங்னால கொஞ்சம் சிக்கல். பிரம்மாண்ட படங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க கார் அனுப்பிச்சுருவாங்க, வீட்டிலேருந்து அழகாக போயிடலாம். இந்த பட்ஜெட் படங்கள் என்ன ஆகும்னா வந்துருங்கண்ணே அவெல்லாம் சொல்லுவாங்க. ரூம் போட்டு தங்கிங்கண்ணே, போகும்போது ஃபுல்லாக ஷெட்டில் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஒரு அன்பின் அடிப்படையில் போயிடுறோமா. நானே ரூம் போட்டு தங்கியிருந்தேன் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி. ஃபோனு வரும் வரும் வரும்னு பார்த்தேன், 7 மணி ஆச்சு, 8 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு, ஃபோன் வரல. கோவத்தில் பேசாமல் திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டேன். வந்ததை பார்த்துக்கலாம், நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு கோயிலுக்கு போயிட்டேன். ஏன்னா கொஞ்சம் தில்லு ஜாஸ்தி இல்லையா,
நான் பேர் முத்துக்காலை இல்லையா, அதனால் போயிட்டு வந்தேன். வாட்ச்மேன் சொன்னார், அந்த ரூமில் வாட்ச்மேன் சொன்னார், சார் உங்களை தேடி ரெண்டு மணி நேரம் வந்து போனாங்க. ஏன் ஃபோன் பண்ண சொல்ல முடியாதா அப்படின்னு ஃபோன் பண்ணி பண்ணி பார்த்தாங்களா, நீங்கள் எடுக்கலையா எடுக்கலையா? முத்துக்காலை குடிக்கும் போது கூட எடுப்பாங்கண்ணா, 24 hours குடிக்கும் போது கூட எடுப்பானே, இப்போ குடியை விட்டு 6 வருஷம் ஆச்சு, ஏன் எடுக்காமல் இருந்தான் அப்படின்னு பார்த்தா ஃபோன் ஹேங் ஆகிருக்கு. நான் பண்ணி பார்த்தேன், ஹேங் ஆகிடுச்சு. அடடா பெரிய தப்புட்டேன்னு சொல்லி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணேன், சிக்கலில் கிடச்சிருச்சு. அப்புறம் உடனே சாருக்கு ஃபோன் பண்ணேன், சார் சாரிங்க சார் வந்து சொன்னேன். அண்ணே நாளைக்கு வச்சுக்கலான்னாரு. இல்லை சார் இன்றைக்கே வந்து ஆக்சுவலி இமீடியட்டாக ஒரு பஸ்ஸை பிடிச்சி கிளம்பி போனேன். அண்ணே காரன் போன் கேட்டார், அந்த டைம் கூட வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஒரு பஸ்ஸை பிடிச்சி போய் அன்னைக்கு அவர் என்ன எடுக்கணும்னு சீன் பிளான் பண்ணியிருந்தாரோ அதை நான் டிஃபன் கூட சாப்பிடல, மத்தியானம் கூட சாப்பிடல, கரெக்டாக அவர் பிளான் பண்ண சீனை நான் முடிச்சு கொடுத்தேன். அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா பிரம்மாண்ட படங்களின் இயக்குநர்கள் பார்வையில் நாங்கள் படுவதில்லை, இது இன்றைய நிதர்சனம் உண்மை. பிரம்மாண்ட படங்களின் இயக்குநர்கள் பார்வையில் நாங்கள் படுவதில்லை, எங்களுக்கு இவர்கள் எடுக்கும் படம் தான் பிரம்மாண்டமாக தெரிகிறது. இவர்கள் பார்வையின் மூலம் நாங்கள் பிரம்மாண்ட பட இயக்குநர்களின் பார்வையில் படுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நாங்கள் ஒரு காலத்தில் பிரம்மாண்ட படத்தில் நடித்தவர்கள் தான், கொடி கொடியாக கொட்டி எடுத்த படத்தில் நடித்தவர்கள் தான். இன்று அவர்கள் பார்வையில் படவில்லை, ஆனால் இந்த பிரம்மாண்டங்கள் மூலம் நாங்கள் பார்வையில் படுவோம் அந்த நம்பிக்கை இருக்கிறது. இந்த படத்தில் எனக்கு வந்து இயக்குநர் வந்து ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்தார். இப்போ கராத்த ராஜா என்ன சொன்ன மாதிரி குல்சன் சார் தான் எனக்கு வந்து லீடு, ஒரு ராமர் பாலம் மாதிரி அவர் தான் லீடு கொடுத்தாரு. போய் பார்த்தேன், சம்பளம் கொஞ்சம் முன்ன பின்ன அண்ணே அப்படின்னு. இந்த பட்ஜெட் படங்களில் சம்பள பிரச்சனை தான் நிறையா வருது, டெய்லி 4 படங்கள் வருது, அதில் சம்பள பிரச்சனை தான் கூடியே வருது. அதையும் தாண்டி ஓரளவுக்கு ஓகே போய் நடிப்பு கொடுத்தோம். குல்சன் சாருக்கும் நன்றி. இந்த விழா மேடையின் நாயகன் ரவிகரன் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். பாடல்கள் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த படத்தில் என்னுடைய சீனை கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா டைரக்டர் பேரை சொல்லணும்னு ஒரு சீனை கட் பண்ணிட்டு வரணுமோ அப்படின்னு ஒரு சின்ன பயம் இருந்தது. இருந்தாலும் ஏன்னா என் கூட நடித்தது ஹீரோவுடைய அப்பா, என்ன கட் பண்ணால் இவருடைய அப்பாவை கட் பண்ணும், அதனால் எனக்கு வருத்தமே இல்லை, பயமே கிடையாது. கட் பண்ணால் கட் பண்ணிட்டு பார்க்கலாம், அவர் சண்டை போட போகிறார், நான் ஏன் போக போகிறேன். அதனால் வந்து இந்த பத்தையும் ஏன்னா ஒரு காமெடியனாக வந்து இடையில வருவான் இடையிலே போயிடுவான், அப்படி தான் காமெடியன். நாங்கள் எங்களை மாதிரி பெரிய பிஸ்னஸ் காமெடிகள் பிரச்சனை இல்லை, எங்களை மாதிரி சின்ன காமெடிகள் வளர்ந்து வர காமெடிகள் நடக்கும். பட் இதில் வந்து எனக்கு ஒரு ஒரு கதையாக ஒரு கோர்வையாக ஒரு ஓப்பனிங் ஒரு மிடில் ஒரு எண்டு. நான் நினச்சேன் வந்து சினிமாவும் அரசியலில் நிறையா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி, சினிமாவில் நானும் ஒரு 250 to 300 படம் நடிச்சிட்டேன், பெருசாக கில்மா சம்பாரிச்ச மாதிரி தெரியல. அதனால் சினிமா அரசியல் சொன்னோம் இல்லையா, கடைசியில் இந்த படத்தில் என்ன அரசியல்வாதி ஆக்கி விட்டார். அதனால் இந்த படத்துக்கு அப்புறம் நான் நிறையா சம்பாதிப்பேன்னு நினைக்கிறேன். அதனால் இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்த இயக்குநருக்கும் தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கணும், ஏன்னா இந்த பட்ஜெட் படங்கள் தான் இன்றைக்கு என்னை போல வளர்முறை. ஆனால் சுப்ராஜ் மாமா சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி இந்த பட்ஜெட் படங்களை இப்போ நாங்கள் நிறையா நடிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பட்ஜெட் படங்கள் ஓடணும், அதுக்கு மீடியாக்கள் தான் சப்போர்ட் பண்ணும். உண்மையிலே நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் இந்த ஒரு பட்ஜெட் படங்கள் வெளிப்பார்வைக்கு வரும். அப்படி வந்தால்தான் அடுத்தடுத்து அவர்கள் படம் எடுப்பார்கள், தயாரிப்பாளர் போட்ட பணத்தை எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால் நீங்கள் மீடியாக்கள் கொஞ்சம் நிறையா சப்போர்ட் பண்ணணும். அதை தாண்டி என்னை பற்றி பர்சனலாக ஒரே ஒரு உரத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். உண்மையிலேயே நான் கொடியை விட்டு 6 வருஷம் ஆச்சு, எந்த யூடியூப்பில் பார்த்தாலும் முத்துக்கால ஒயின்சா பாசலில் படத்து கிடக்க மாதிரியே வந்து யூடியூப்பில் வருது. அதை டெய்லி 4 பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்ன நீங்கள் குடியை விட்டதாக சொன்னீங்க, இந்த ஒயின்சா பாசல்லையே படத்து கிடைக்கீங்க, இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே எனக்கு பக்கம் ஆகி போச்சு, நான் போதையில் நடிக்கிற மாதிரியே இருக்குது. இந்த படத்தில் உண்மையிலே நான் போதையில் நடிக்கல, ஒரு அரசியல்வாதியாக ஒரு ஒரு மாமா மாமாவுக்கும் மருமகனுக்கும் நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனை, மாமாவை எப்படியாவது ஆட்டையை போட்டு பணத்தை சம்பாரிச்சிடலாம் சுட்டிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். அது என்ன விட எத்தனை இருக்கார் மாமனார், அதனால் கடைசியில் என்ன ஆகுது அப்படின்ற ஒரு கான்செப்ட். அதனால் இந்த ஒயின்சாப் வாசலில் படத்துக்கு அந்த முத்துக்காலையை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்றைக்கி குடியில்லாத முத்துக்காலையாக ஒரு 3 டிகிரி படிக்கிற முத்துக்காலையாக போய்கிட்டு இருக்கேன். உங்களுடைய சப்போர்ட் மீடியா சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. இந்த படம் வெற்றியடியாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக குல்சன். அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த என் மனத்திரை அரங்கில் கூடியிருக்கும் தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் திரைப்பட கலைஞர்களும் முக்கியமாக ஊடக நண்பர்களும் எங்களை திரையில் பார்த்து கைத்தட்டி உற்சாகப்படுத்தி எங்களை அதை உயர்த்துக்கு கூட்டிகிட்டு போகிறது யாரானா மக்கள், அவங்களுக்கெல்லாம் என்னுடைய முதல்கண் வணக்கம் நன்றி. உங்களுக்கு உற்சாகம்தான் எங்களுக்கு தேவை. இந்த பாதகன் திரைப்படத்தில் அதாவது நான் எவ்வளோ படங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த பாதகன் திரைப்படத்தில் ஒரு 4 சீன் இருக்குன்னு சொன்னார் டைரக்டர்.
சரி சார் நாங்கள் போயிட்டோம். ஏன்னா சின்ன பட்ஜெட் படம் அதெல்லாம் கிடையாது, எங்களுக்கு இதுதான் பெரிய படம். அங்கே போனதுக்கு பிறகு எனக்கு வந்து பெரிய வாய்ப்பு, சீன் மேலே சீனு, நானும் கலத்தரகர் சார், அதுவும் முக்கியமாக ஒரு பெரிய நடிகர் கூட என்னுடைய காம்பினேஷன், அது அதிகமாக ஆயிடுச்சு. அவருக்கு இயக்குனர் தண்டபாணிக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லி வைக்கணும். சதீஷ் ஹீரோ தயாரிப்பாளர், அவருக்கு பக்கபலமாக இருக்கும் டாக்டர் டி ராஜாராமன் அவருடைய தந்தை, அவருக்கும் நன்றி. முக்கியமாக இங்கே வந்து விஜயமூர்த்தி அண்ணன் அவருக்கும் நன்றி சொல்லணும், எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். எல்லாமே சொல்லிட்டா, ஒரு வில்லன் கேரக்டராக நான் நடிச்சிருக்கேன், இதில் எனக்கு தெரிஞ்சது நடிச்சிருக்கேன். ஒரு வில்லன் நடிகர் பேர் வாங்கின நடிகர் சாய் தீனான் அவர்கள், அவர் கையால் நான் சால்வ் எனக்கு சால்வ் போட்டார் இல்லையா, அது எனக்கு ரொம்ப பெருமை. இது அதாவது பெரியவங்க வாயில் வந்து ஒரு சுப முகூர்த்தம்னு சொல்லுவாங்க, அவங்க வாயில் எங்கள் பேர் வந்து உச்சரிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். பெரிய பெரிய இயக்குநர்கள் அவங்களாம் வந்து நம்மளை யூஸ் பண்ணிக்கணும். நாங்கள் வளரணும்னா அதுக்கு ஒரே காரணம், இறைவன் நாடினால்தான் நடக்கும், மக்கள் நாடினால்தான் நடக்கும், முக்கியமாக இந்த மீடியாஸ் நீங்கள்லாம் நாடினால்தான் நடக்கும். இன்றைய இசை வெளியீட்டு விழா நாயகன் என்ன காட்டும் போதெல்லாம் கொஞ்சம் பில்டப்பாக மியூசிக்லாம் போட்டு கொஞ்சம் அருமையாக காட்டியிருக்கார், அவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம். கதாநாயகனின் தந்தையும் இந்த படத்தில் நடித்துள்ளவருமான திரு ராஜாராமன் அவர்களை பேச வைக்கிறோம். இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த திரைப்படத்தில் பண்ணையார் வேடமாக நடித்திருக்கிறேன். எனது குமாரனை கதாநாயகனாக அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். இது சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் இயக்குனர் அவர்கள் தனது சிறந்த உழைப்பால் இதை சிறப்பாக செய்துள்ளார். இசையமைப்பாளர் அவர்களும் தன்னுடைய திறமையெல்லாம் இதில் வெளிப்படுத்தி உள்ளார். நமது கணிக்கண்ணன் சார் அவர்களும் இந்த படத்திற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இதை படத்தை முடித்துள்ளார். அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வருகை தந்திருந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். படம் வெற்றி அடைய இறைவனை வேண்டி என் பணிவான வணக்கத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இந்த படக்குழுவினர் வாழ்த்து வருகை தந்துள்ள திரு முல்லை அவர்களை பேச வைக்கிறோம். இது குல்ஷன் சாருக்காக ஒரு 10-15 பேரை கூப்பிட்டு வந்திருப்பார் போல இருக்கு. பேரை சொன்னதும் கை தட்டுறாங்க. முல்லைன்னு சொன்னாலும் ஒருத்தரும் தட்ட மாட்டேன்றாங்க. அப்புறம் முரளி சார் கூப்பிட மாட்டார் போல இருக்க. ஓகே, தேங்க்யூ. படக்குழு வாழ்த்தணும்னா அது அதுக்குண்டான வயசு வேணும். பட் ஆனால் எல்லாருக்கும் எனக்கு நல்ல பழக்கமாக இருக்குது. டைரக்டர்லேருந்து, மியூசிக் டைரக்டர்லேருந்து, நடித்த நடிகர்கள்லேருந்து, போன படத்தில் நடிச்சிருக்கேன் அவர் கூடலாம், இப்போ எல்லாருமே நல்ல பழக்கம் தான். இருந்தாலும் நம்ம என்ன பேசுறது, வாழ்த்துறதுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கும். ஒரு முறை மட்டும் நான் எப்பவுமே இவர் குல்ஷன் சார் பேசும்போது வேணே, நீங்கள் வந்து இந்த லைட் மியூசிக்கில் பேசும்போது அடுத்ததுக்கு இந்த பாடலை பாடுறது அந்த மாநிலட்சுமி நிறைய பாடுவார் அவர். அதனால் அந்த மாநிலட்சுமி பாடினார். இப்போ அதனால் எனக்கு அது தொத்திக்கிச்சு. ஒரு முறை நல்லா கை தட்டுங்க இவங்களுக்கு, இந்த திரைப்படம் நல்ல ஒரு வெற்றி பெறணும். ஏன்னா இது மாதிரி சொல்கிறது தப்பு தான், அப்புறம் நிறைய பேர் திட்டுவீங்க இந்த முல்லைக்கு வேலையே இல்லைன்னு. அதே பாலா மோசமான பையன் தம்பி இருக்கு, அது நம்ம பழக்கம் தான். ரைட், விடுங்க. அதாவது விநாசகால, அது கரெக்டான வார்த்தையாக தெரியல, நான் சொல்கிறேன், சொல்லிவிட்டு அப்புறம் போகிறேன். விநாசகால விபரீத புத்தி அப்படின்வாங்க, அது சரியான வார்த்தையாக தெரியல. அதாவது என்னென்னா, அதில் ஏதாவது நான் மறந்துருப்பேன். இது கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு உண்மையாக நடந்தது. அது சொன்னது ஒருத்தர், மிகப்பெரிய நடிகர், ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது சொன்னார். அதாவது நம்ம நாக்கில் தேவையில்லாமல் சனி பகவான் வந்து உட்காந்துட்டாருன்னு வச்சுங்களேன், வில்லங்கம் ஏற்படுமா? ஏதாவது நல்ல விஷயம் நடக்கும்போது கூட நம்மளாக பேசி தடுத்துருவோமா? இது உண்மையாக நடந்ததுன்னா மிகப்பெரிய டைரக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு முத படம் பண்ணுறாரு. இது நடந்த சம்பவம் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் அந்த டைரக்டருக்கும் தெரியும், அதை பேரை மட்டும் சொல்ல. அந்த டைரக்டர் வந்து அந்த படம் ஃபஸ்ட்டு படம் மிகப்பெரிய வெற்றி, ஆனால் அவருடைய உயிர் நண்பன் வில்லனாக நடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்காரு. அந்த படத்தில் மட்டும் போடலை, அவரை வில்லனாக நடிக்கல, ஆனால் நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்பப்போ கூப்பிடுவார் அந்த டைரக்டர், அந்த ஃப்ரெண்டை கூப்பிடுவார். ப்ரொடியூசர்லாம் உட்காந்துருக்கும் போது கூப்பிட்டாரு, பேசுவார், போயிடுவார். அப்போ இந்த ஃப்ரெண்டுக்கு ரொம்ப கடுப்பாக இருந்தது. ரெண்டாவது படம் பண்ணார் அந்த டைரக்டர், ரெண்டாவது ஃபஸ்ட்டு படம் நல்ல படம் ஆகிட்டாய் போச்சு, ரெண்டாவது படம் பண்ணுறாரு, அந்த படத்துலேயும் அவருக்கு போடலை. அப்பவும் கூப்பிட்டுக்கிட்டு பேசியிருந்தா நல்லா போச்சு. இப்போ தான் இங்கே இந்த சம்பவம் நடக்குது, விநாசகால விபரீத. இந்த ஃப்ரெண்டு நாக்கில் வந்து சனி உட்காந்து, மூணாவது படங்க ப்ரொடியூசர் டைரக்டர் உட்காந்துருக்காரு. ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாரு, மிகப்பெரிய வில்லன் பிரகாஷ்ராஜ் சார் ரேஞ்சில் இருக்கிற ஒரு வில்லனை போகணும்னு ப்ரொடியூசர் சொல்கிறாரு. அப்போ அந்த டைரக்டர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, என் ஃப்ரெண்டு தான் இந்த படத்தில் வில்லனை நடிக்கணும் அப்படின்ட்டாரு. பயங்கரமாக அவர் எவ்வளோ ஃபைட் பண்ணி ஓகே பண்ணிட்டாருங்க. லவுட் ஸ்பீக்கரை போட்டு பேசினார் டைரக்டர் ஃப்ரெண்டுக்கு, மச்சான் வாடா இது மாதிரி ஒரு ஆஃபீஸ் போட்டுருக்காடா.
அவர் ஒரு கட்ட வார்த்தை ஆமா நீ கூப்பிடுவ என்ன நடிக்கவே வைக்க மாட்டேன் நான் இருக்கடா நாக்குல சனி உட்கார்ந்தாங்க இவ்வளவு ஃபைட் பண்ணி அவரை வில்லனா போடவங்க கடைசியில பிரகாஷ் ராசாவே போட்டு அந்த படம் நடிச்சாங்க. ஸோ அது மாதிரி என் நாக்குல எப்படி வந்ததுன்னா மனுஷன் இவர்களெல்லாம் தண்டபாணி பாதகன் இவர் தான் எனக்கு பாதகன். ஏன்னா முத படத்துல கள்ளத்தனத்துல கூப்பிட்டார் பண்ணா இந்த படத்துல வந்து எனக்கு ரெண்டு நாள் போன் பண்ணியிருக்காரு நான் போன் எடுக்கல அந்த கோபத்துல மனுஷன் இந்த படத்துல நம்மளை கமிட் பண்ணல அதனால இவர் எனக்கு பாதகனா தெரிஞ்சாரு. ஆனா உண்மையிலேயே நல்ல படம் ஒர்க் பண்ணிருக்கீங்க தண்டபாணி சிறப்புண்ண இவர் மிகப்பெரிய கடுமையான உழைப்பாளர் அது நல்லா தெரியும். ஏன்னா எது இருக்கோ இல்லையோ கேமரா இருந்தா போதும் சாப்பாடு கூப்பாடு யாராவது சாப்பிட்டாங்களான்னு கூட பார்க்க மாட்டார். இவருக்கு வேலை நடந்தாகணும் அப்படிப்பட்ட ஒரு மிக கடுமையான உழைப்பாளி. ஆனால் இந்த படத்தில் கேமராமேனாக பண்ணியிருக்கிறது எனக்கு தெரியாது இது வரைக்கும் சொல்லவே இல்லை இங்கே வந்து தான் பார்த்துருக்கேன். ஸோ அதுலேயும் ஒரு சிறப்பான முறையில் செய்திருக்கீங்க வாழ்த்துக்கள். அடுத்து ரவிக்கிரண் இன்னைக்கு ஹீரோவாக இருக்கிற அதாவது விழாவின் நாயகன் தான் ஹீரோன்னு சொல்கிறேன் ஆனால் இன்னும் ரெண்டு படத்தில் ஹீரோ நடிச்சிட்டு இருக்காரு அப்புறம் நம்மளாம் என்ன பண்ணுறது பார்ப்போம் அது போகிற நேரம் சான்ஸ் கிடச்சா அந்த படத்துலையும் அவருக்கு ஃப்ரெண்டாக போய் ஏதாவது லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் இதே புலப்பா போச்சு. ஓகே ரைட்டு அண்ணே உங்களுக்கு வாழ்த்துக்கள் தான் மியூசிக் நல்லா பண்ணியிருக்கீங்க அண்ணே தண்டபாணினா இந்த படம் பாதகன் சதீஷ்ஜி ஹீரோ சதீஷ்ஜிக்கு வாழ்த்துக்கள். அம்ச லேக்கா மாதிரி அம்ச ரேகா அவங்க மியூசிக் டைரக்டர் மாதிரி அவங்க பேர் வந்து அம்ச ரேகா தானங்க ஆமாம் எனக்கு பேரை கேட்டுட்டு தப்பாக குடிச்சா அதுக்காக பெரும் பிரச்சனையாகிறதுனால. ஸோ உங்கள் அனைவருக்கும் இந்த டீமுக்கு ரொம்ப சந்தோஷமாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாம் உள்ள இறைய முழு அருளையும் அளித்து தரட்டும். நீங்கள் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் பாதகன் வெற்றியை சந்திப்போம். தேங்க்யூ தேங்க்யூ. இந்த படத்தின் இணை தயாரிப்பாளர் மணிகண்ணன் அவர்கள் பாதகன் இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகிறது என்று அனைவருக்கும் முதற்க நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்படத்தினுடைய தயாரிப்பாளர் சதீஷ் அவர்களுக்கும் டைரக்டர் அன்னவாணி அவர்களுக்கும் இசையமைப்பாளர் ரவிக்கிரண் சார் அவர்களுக்கும் இப்படத்தின் கதாநாயகன் சதீஷ் அவர்களுக்கும் இப்படத்தினுடைய இயற்கையை பேணி காத்து பெருமையுடன் நடித்திருக்கும் ராஜசேகர் அவர்களுக்கும் வில்லனாக சிறப்பாக நடித்திருக்கும் கராத்த ராஜ் அவர்களுக்கும் துணை வில்லனாக நடித்திருக்கும் அவர்களுக்கும் மற்றும் சிரிப்பு நடிகர் அதாவது காமெடி நடிகர்களாக நடித்த முத்துக்காலை கோண்டாமணி மற்றும் பலர் நடித்தவர்களுக்கும் அனைவருக்கும் அதோடு இந்த படத்தினுடைய இணை தயாரிப்பாளராகவும் இந்த படத்தின் ஹீரோயினுக்கு தாத்தாவாகவும் நடித்திருக்கின்றேன். நான் வந்து டிராமா ஒரு ஹார்மோனி பெட்டி இருந்தால் போதும் ஒரு மிருதங்கம் ஒரு தாளம் இருந்தால் எப்படி தான் நடிப்புன்னு எங்களுக்கு தெரியாது. ஸ்டேஜை பார்த்து மேடையில் பிரமாதம் மக்களை பார்த்தா நாங்கள் எல்லாமே நல்லா நடிப்போம். ஆனால் சினிமா துறையில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு கிராமப்புறத்தில் இருந்து அவர் எங்கள் ஊர் மறுமகப்பில்லை டைரக்டர் அவருக்கு தகுந்த ஒத்துழைப்பு கொடுத்தேன். எங்களை எல்லா சினிமாவில் வந்து நடிக்க வச்சு இன்றைக்கி 17வது படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன். என்னென்னா இந்த படத்தோட எதுவும் பாதகம் கிராமத்தில் சொல்லுவாங்க படுபாவி சரியான பாதகம்பா எதுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னா மனித பிறவின்றது எல்லாருக்கும் எப்போவுமே கிடைக்கிறது ஒரு முறை தான் கிடைக்கும். அந்த மனித பிறவியை வந்து நல்ல மாதிரியாக பயன்படுத்திக்கணும். குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறது இருக்குது நேர் வழியில் சம்பாதிக்கிறது. ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால் தத்துவத்தில் நமக்கு என்ன சொல்லுதுன்னா யார் ஒருவர் நல்ல வழியில் சம்பாதித்தார்களோ அவர்கள் கொண்டு போகும் அந்த வீட்டு வாயின் வழியாக கொண்டு போகும் பணம் அவர்களுடைய சந்ததிக்கு உதவும். தவறான வழியில் அடுத்தவர் வயிறு எறிய அடுத்தவர் கஷ்டப்படுத்தி அப்படி எல்லாம் சம்பாதிச்சா அந்த ஜன்னல் இருக்குல்ல நம்ம வீட்டு ஜன்னல் அந்த வழியாக வெளியே போயிடும் தத்துவம் சொல்லுது. அதுதான் இந்த படத்தை இயக்குனர் வந்து அருமையாக பண்ணியிருக்காரு. அதில் வந்து ஹீரோயினுக்கு தாத்தாவாக நான் அருமையாக நடிச்சிருக்கேன். ஏன் இதை சொல்லணும்னா அந்த கதைகள் அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் இதுக்கெல்லாம் வந்து உயரணும் உயரணும் மேலும் 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 உயரணும் நடிச்சிருப்பார் வில்லன் நம்ம கனத்தராஜா. போதும் அதோடு நிறுத்தியிருந்தார்னா ஒன்றும் இல்லை ஓவராக போகணும் இன்னும் வளரணும்னு இருப்பார். அதை நீங்கள் படத்தை பார்த்து நீங்கள் அதனுடைய ரிசல்ட்டு சொல்லணும் அதை காட்டுறேன் வேறு ஒன்றும் இல்லை. அதோடு மட்டும் இல்லாமல் எனக்கு வருகை தந்த அனைவருக்கும் வீடியோ அனைவருக்கும் உடல் நலம் நீள ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மீஞானம் பெற்று வாழ்க வையகம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். இந்த படத்தோட இசையமைப்பாளர் ரவிக்கிரண் இவருக்கு இது வந்து 18வது படம். இவருடைய 17 படம் 18வது படத்தை இசையமைச்சிருக்கிறார்கள் ரவிக்கிரண் அவர்களை பேசியிருக்கிறோம்.
பிரபாகர் அனைவருக்கும் எங்கள் விநாயக கம்பெனி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஊடகத்துறை பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. நிறைய வேலைகளுக்கு நடுவில் இங்கு வந்திருக்கும் அண்ணன் திரு தீனா அவர்களுக்கு எங்கள் கோவின் சார்பாக மனமார்ந்த நன்றி. பெரிய 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 ஈர கூட பண்ணவர் அவர். இந்த சின்ன பணத்தை மந்திச்சு எங்களுக்காக வந்தது ரொம்ப நன்றி. எங்கள் சின்ன எங்களுக்கு சின்ன படம் நீங்கள் வந்து கொஞ்சம் பண்ணி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாங்களும் கொஞ்சம் பெரிய படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். நன்றி நன்றி நன்றி. இந்த படத்தில் சிறப்பாக அண்ணன் கரத்தியராஜ் அவர்கள் பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர். அவருக்கு சிறப்பான ஒரு ரீதி காட்டிக்கெல்லாம் கொடுத்துருக்கேன். என் இசைத்துறை சம்மந்தமாக சொல்லி நான் சொல்ல வேண்டியிருக்கு. சிறப்பான ரீதி காட்டில் கொடுத்துருக்காரு. ஒரு ஒரு சீன் ஒரு என்டர் ஆன சீன்லாம் கொஞ்சம் ரொம்ப எமோஷனாக ரொம்ப ரொம்ப ஆஷாக இருக்கும். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். குறைஞ்சபட்சம் 6 ஃபைட் இருக்குது இந்த படத்தில். கூட அவருக்கு துணையை வந்து நண்பர் குல்ஷன் அவர்கள் வந்து செகண்ட் வில்லனாக பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹீரோ மாதிரி செகண்ட் வில்லன் அவர். அவருக்கும் அவருக்கு கரத்தராசாருக்கு ஈக்குவலாக அவருக்கு கேரக்டர் இருக்குது இந்த படத்தில். இந்த படத்தில் புதுமுக கதாநாயகன் தயாரிப்பாளர் சதீஷ் அவர்கள் வந்து அறிமுகமாயிருக்கார். இது அவருடைய கம்பெனிக்கு முதல் படம். அவருக்கு உறுதுணையாக இருக்கிறது அவருடைய தந்தை டாக்டர் திரு ராஜாராம் அவர்கள். அவருக்கு எங்கள் குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா அடுத்தடுத்து அவர் வந்து கண்டிப்பாக படங்கள் பண்ணணும். எங்களை மாதிரி டெக்னீஷியன்களுக்கும் நடிகர்களுக்கும் அவர் வாய்ப்பு கொடுக்கணும். அது சம்பந்தமாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் திரு முத்துக்காரி அவர்கள் மிகவும் அருமையான தனது நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். என்னென்னா இந்த படத்தில் கூட அவருடைய பேரை வந்து நடித்தது வந்து ராஜாராம் சார் தான். அவர் புதுமுகம் தான். அவரே வந்து தன்னோட காமெடிக்கு ஈடு கொடுத்து நடிக்கிற அளவுக்கு வந்து பண்ணியிருக்காரு. வடாமணி சார் நல்லா நடிச்சிருப்பார். ஒரு சிறப்பான ஒரு நடிகராக அவரை வந்து ஈடு உருவாக்கியிருக்காரு. ஸோ அது ரொம்ப ஒரு பெருமைப்படுத்த விஷயம் எங்களுடைய கோவில் இருக்கு. மேலும் இந்த திரைப்பட கதாநாயகி அம்சரேகா அவர்கள் மிகவும் வந்து சிறப்பாக நடித்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக அழுத்து கட்டு நடிச்சிருக்காங்க. நல்ல சிறப்பாக நடிச்சிருக்காங்க. சிறப்பான ஆட்டம் குத்தாட்டம் ரெண்டு பாட்டு பார்த்துருப்பீங்க. அந்த பாட்டு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹீரோ வந்து ராஜசேகர் அவர்கள் பண்ணியிருக்காரு. ரொம்ப சிறப்பான நடிப்பு வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த அரிய வாய்ப்பினை எனக்கு கொடுத்த நண்பர் திரு தண்டபாணி அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். ஏன்னா இது அவருடைய மூணாவது படம். மூணாவது படத்துலேயும் நான் தான் மியூசிக் டேரக்டர். அடுத்த படமும் அவர் ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் அவருக்கு போயிட்டுருக்கு. அந்த படத்துலேயும் நான் தான் மியூசிக் டேரக்டர் வருது நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக இதுக்கு மேலே அவரும் பெரிய படங்களை பண்ணணும். பெரிய படங்களை பண்ணும்போது எங்களை மாதிரி சின்ன டெக்னீஷியனையும் வந்து மறக்காமல் வந்து கூப்பிட்டா தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இந்த காலத்தில் இப்போ நான் சமீப காலமாக ஒரு படம் ஒன்று பண்ணேன். சின்ன படங்கள் தான் அது. அதில் நான் அவருக்கு மெயினான ஒரு கேரக்டர் பண்ணேன். நான் அந்த படத்தில் எல்லாம் படம்லாம் முடிஞ்சு அவர் டைரக்டருக்கு அடுத்த படம் கமிட் ஆகிடுச்சு. இப்போ அந்த டீமில் யாருமே அவர் யூஸ் பண்ணலை. இது எங்கள் அந்த டீமில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் இருக்குது. ஏன்னா அது மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா. ஏன்னா கஷ்டப்படுறப்போ யார் கூட இருக்காங்களோ அவங்கள கடைசி வரைக்கும் மறக்கக்கூடாது. அது மாதிரி அண்ணன் சார் வந்து மறக்க மாட்டாங்க. ஏன்னா குறைஞ்சபட்சம் அவருக்கு எனக்கு 13 வருடங்கள் நண்பர். அவர் தொடர்ந்து மூணாவது படம் பண்ணிகிட்ருக்கு. நாலாவது படமும் அந்த பண்ணுறேன். இந்த என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கும் நண்பர் திரு முல்லை அவர்களுக்கு மிக 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 நன்றி. ஏன்னா அவர் யாரும் நேரில் போயெல்லாம் கூப்பிடல. முல்லை ஈவினிங் ஃபங்க்ஷன் இருக்கு, கண்டிப்பாக வந்துங்கண்ணே. இப்போ மதியம் போகணுண்ணே. அண்ணே 5 மணிக்கெலாம் சாருக்கு வந்துடுறேன். பயப்படவே விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டார். அதோ நெருங்கி நண்பர் அவர் சொல்லிக்க வேண்டியதானே. அண்ணன் ஜெயிலுக்கு போன ஜெயிலுக்கு போட்டாலுமே குடிக்க வெள்ள குடிக்கவே சொல்ல வேண்டியதான் உங்களுக்கு. நன்றி 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 முல்லை. இந்த படத்தை வந்து சிறப்பாக நடன ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு அண்ணன் திரு ராம் முருகேஷ் அவர்கள். அவரை பற்றி சொல்லணும்னா அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நீங்கள் ஆளை மட்டும் கொடுங்க, நான் ஆட்டத்தை நான் வர வைக்கிறேன்னு. அவர் அந்த மாதிரி அருமையான ஒரு நடன இயக்குனர். அவர் சாதாரண ஒரு ஆளை கூட நல்ல நடிக்க வச்சு நல்ல நல்ல நடனம் பண்ணி வைப்பார். ரொம்ப திறமையான ஒரு நண்பர். அவர் மிக சிறப்பாக எல்லா படங்களும் வந்திருக்கு. அண்ணன் உதயமில்லை அண்ணனை பற்றி சொல்லணும்னா என்னுடைய முதல் படம் கிழக்கு விபத்து கவல படம் பண்ணேன். அந்த படத்துக்கு அண்ணன் தான் வந்து பிஆர்ஓ. அதுக்கப்புறம் 18வது படத்துக்கு பண்ண பண்ணுறாரு. நடுவில் கொஞ்சம் தொடர்ந்து கொண்டு விட்டு போச்சு. ரொம்ப இந்த படத்தை வந்து அவர் வெளியே கொண்டு வர்றது அண்ணன் கையில் தான் இருக்குது. ஏன்னா அப்போ தான் நாங்களாம் கொஞ்சம் வெளியே வர முடியும். ஆரம்பத்தில் சொல்லிட்டாரு, ஜெயிலர் படத்தோட ரிலீஸுக்கு எங்களோட படம் ஆடியோ லான்ச் ஆகியிருக்குன்ட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜெயிலர் படம் சென்சார் ஆகும்போது எங்களுடைய படம் சென்சார். மார்னிங் வந்து ஜெயிலர் படம் சென்சார், மதியம் வந்து எங்களோட படம் சென்சார். சென்சார் வந்து யூஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க.
விரைவில் இந்த படம் வந்து திரைக்கு வரவிருக்கிறது. நீங்கள் அனைவரும் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒத்துழைப்பை கொடுத்தால் நாங்கள் மேல் மேலும் வளருவோம் என்று மனமாற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மியூசிக் டைரக்டர் பேசும்போது மட்டும் நல்ல பேஸ் வாய்ஸில் அமைச்சு கொடுத்துருக்குறாரு அவர். அடுத்ததாங்க நீங்கள் ஆவலோட எதிர்பார்க்குறீங்க, அவங்க பேச போகிறாங்க. அது பாட்டில் வந்து அட்டை போல ஒட்டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கதாநாயகிட்ட அட்டை போல ஒட்டிட்டு இருந்த கதாநாயகி அம்சரேகா அவர்களை பேச வைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ரேகா. ஸோ இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. பாதகன் வந்து ஒரு சூப்பர் குட் மூவின்னு சொல்லலாம். எனக்கு வந்து இந்த மூவி அந்த டீம் வந்து காமிச்சு தந்தது வந்து தங்கவேல் சார் தான், அங்கே இருக்காரு, அவருக்கு வந்து ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. ஸோ இதில் வந்து சீன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக வந்திருக்கு. அப்புறம் வந்து டான்ஸ் வந்து மெயினாக சொல்லணும், எனக்கு வந்து அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஒரு வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸாக வந்து ராம் சார் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. ரொம்ப தேங்க்யூ ராம் சார். இந்த மூவி நல்லா வரணும்னு சொல்லிட்டு கடவுள் எல்லோரும் வேண்டிப்போம். ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சதீஷ். இந்த படம் வந்து பாதகன் இயற்கையின் எதிரி, ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கையை பற்றி கொடுத்துருக்காங்க. மிஸ்டர் தண்டமணி சாருக்கு ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க இல்லைன்னா இந்த மூவியில் நான் வந்திருக்கே முடியாது. இது ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவோட முடிவு தான். எங்கள் அப்பா என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீ பண்ணு, நான் பண்ணுறேன், உன்னால் முடியும் அப்படின்னு எங்கள் அப்பா வந்து என்கிட்ட சொன்னார். நான் எவ்வளோ வந்து ஒர்க்கில் இருந்தும் நான் எங்கள் அப்பாக்கிட்ட டைம் எடுத்து வர்றதுக்கு ஒரு ஒன் வீக் சண்டை போட்டு எங்கள் அப்பாக்கிட்ட நான் வரல அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பண்ணதான் ஒரு டைம் எடுத்து ஒரு 20 days ஃப்ரீ ஆகிட்டு பண்ணேன். எங்கள் அப்பாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் இந்த படத்தின் இசையமைப்பாளர் ரவிக்கிரண் சாருக்கு ரொம்ப நன்றி. சாங்ஸ் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நான் வந்து ஒரு ஹீரோவாக பண்ணதுக்கு எங்கள் அப்பா தான் முதல் முதல்ல எனக்கு வந்து நீ பண்ணு, எல்லாத்தையுமே வந்து நான் பார்த்துக்கிறேன், உன்னால் முடியும், ட்ரை பண்ணேன், நான் எவ்வளோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன், என்னால் முடியலப்பா, நான் இல்லை, நான் எதுவுமே நான் கற்றுக்கவே இல்லை, எனக்கு இன்னும் ஒன்றுமே வரலை அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அப்போ கொஞ்ச நாள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த படத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முடிக்கிற அளவுக்கு ட்ரெயின் ஆனேன் நான். எல்லாருக்கும் வந்து இந்த படம் இந்த பார்த்துருப்பீங்க, சாங்ஸ் கேட்டிருப்பீங்க, நீங்கள் தான் முடிவு பண்ணணும். தேங்க்யூ. அப்போ மறக்காமல் சொன்ன கதாநாயகனுக்கு நன்றி. அடுத்தவங்க துரை அவர்கள். சங்கடங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த சங் அந்த
உறுப்பினர்கள் எந்த சங்கத்தில் அமைப்பில் இருக்கிறாங்களோ அந்த சங்கத்தை சேர்ந்தவங்க நிர்வாகிகள் மற்ற சங்கத்தை சேர்ந்தவங்க அந்த வியாபாரத்துக்கு உதவி புரிஞ்சால் அவங்க அடுத்தடுத்த படத்தை பண்ணுவாங்க. ஏன்னா சின்ன படங்கள் தயாரிக்கும் போது எடுத்த உடனே பெருசாக வெற்றி அடையாது. அதுக்கு அவங்களுக்கு சில வழிகாட்டுதல் செய்யணும் அப்படின்னா அந்த சங்கத்தை சார்ந்தவங்க செய்யணும். அந்த சகோதரனை வந்து இப்போ அந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து சின்ன படம் எடுத்தவங்களுக்கு என்ன ரைட்ஸ் வித்தியாசம் இருக்கோ அதெல்லாம் கொடுங்க நான் வித்து தரேன் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி எல்லா சங்கத்திலையும் இங்கே செஞ்சால் அந்த உறுப்பினர்களுக்கு அவங்க உதவியாக இருக்கும். ஏன்னா படம் எடுக்க வரும்போது முதன்மையில் படம் எடுக்க வரும் எல்லாத்தையும் தெரிஞ்சு வர்றதில்லை. அதனால் அந்த சங்கங்கள் முதல்ல இந்த தயாரிப்பாளருக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். உங்கள் சார்பாக கேட்டுக்கிறேன், என் சார்பாக கேட்டுக்கிறேன். ரெண்டாவது இந்த படத்தின் இந்திய விராவின் நாயக இசையமைப்பாளர் ரவிகரன் அவர்கள், அவர் ஏற்கனவே 17 படம் பண்ணிட்டாரு, இன்னைக்கு 18வது படம் பண்ணியிருக்காரு. அது ஐயப்பனுடைய 18வது படியை தாண்ட மாதிரி இன்னைக்கு 18வது படியை தொட்டுட்டாரு. அதனால தான் எப்போதும் இந்த ஐயப்பன் சீசன் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாரலியில் வரும், ஐப்பசி கார்த்திகையில் வரும், இப்போ மழை பெய்யும். இன்னைக்கு இந்த ஆடியோ வச்சுருக்க இன்னைக்கும் அதனுடைய அறிகுறியாக இன்னைக்கு நல்ல மழையும் பெஞ்சிருக்கு. அவருடைய இந்த படத்துடைய இசை வந்து நல்லா அமைச்சிருக்காரு, பாடல்கள்லாம் நல்லா கேட்க முடியாது, இருக்கு, அருமையாக இருக்கு. நிச்சயம் அவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. அவருடைய இந்த சாபம் அவரை பாராட்டிக்கிறேன். ரெண்டாவது இந்த படத்தில் வந்து பாதகன் இயற்கையின் எதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து உண்மையிலேயே அவர் இந்த இயக்குனர் இந்த டைட்டில் வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். எல்லாருக்குமே ஓரளவு தெரிஞ்சிருக்கும் அவர் இந்த டைட்டில் வைக்கிறதுல என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடாது. ஒரு படம் தயாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா படம் எடுத்தோடனே என்ன அந்த படத்தை தலைப்பு என்னன்னு கேட்பாங்க. அந்த தலைப்பு வைக்கும்போதே பிரச்சனைகள் இருந்தால் படம் தயாரிக்கிறது நிறையா பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் விருப்பப்படுறேன். அந்த நண்பர் ராஜா வந்து இந்த படத்தில் வந்து பாதகன் அது எதிரியாக நடிச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. உண்மையிலே அவர் படத்தில் கேரக்டர் தான் பாதகன். அவர் உண்மையிலே நல்ல நண்பர் அவர், அந்த மாதிரி எல்லாருக்கும் இனிமையாக பழகக்கூடியவர். அவருக்கு என்னுடைய வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தின் இசையமைப்பாளர் ரவிகரன், நண்பர் இந்த படத்தின் இயக்குனர் நண்பர் தண்டபாணி அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வெற்றி அடையணும். ஏன்னா சிறிய படங்கள் வெற்றி அடைஞ்சால் தான் அடுத்தடுத்து தயாரிப்பாளர் நிறையா வருவாங்க. ஏன்னா பெரிய படங்கள்ங்கிறது கொஞ்சம் படம் தான் வருது, இல்லை சின்ன படங்கள் தான் நிறையா வருது. இந்த மாதிரி சின்ன படங்கள் வெற்றி அடைகிறதுக்கு நம்மளாம் சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்து நிறையா படங்கள் வரும், தியேட்டரில் படம் ஓடும், மற்ற பிஸ்னஸ் நடக்கும், நிறைய பேருக்கு வேலை கொடுக்கறது இந்த சிறிய படங்கள் தான். அதை எண்ணி பார்த்து எல்லாருமே இந்த சிறிய படங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். இந்த பாதகன் இயற்கையின் எதிரி வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பொதுவாக இன்னைக்கு ஆடியோ ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும், இல்லை சக்சஸ் மீட்டாக இருந்தாலும் அந்த படத்தில் நடித்தவங்களே வருவதுங்கிறது ரொம்ப விருப்பமான காலத்தில் தான் நடிக்காத படத்துக்கு குறுகிய காலத்தில் கூப்பிட்ட இந்த மழை நேரத்தில் இந்த வாழ்த்து அறிவித்து முதலில் அவர்களை வாழ்த்து கிடைக்கும். வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்க பெரியவர்களுக்கும் அப்புறம் திரைப்பட இயக்குநர்களும் ப்ரொடியூசர்கள் ஹீரோ ஹீரோயின்களுக்கு அப்புறம் எங்களுடைய வில்லன் அப்புறம் இன்னும் இருக்க பெரிய அணி நடிகர்கள் எல்லாருக்கும் புத்தகங்கள் எல்லாருக்கும் சமம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் பிரசந்த, வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். படம் நல்லா வந்திருக்குது. நான் படம் பாட்டு தான் பார்த்தேன், படம் பார்க்கலை. கண்டிப்பாக படத்தை ஒரு நாள் பார்க்கணும், சீக்கிரம் அது திரைக்கு வரணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த படம் பண்ணால் கூப்பிடுறேன், நானும் வந்து நடிகிறேன். எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எல்லாம் சொன்னாங்க பெரிய படங்களில் மட்டும் தான் நடிக்கிறாரு அப்படின்னு. சின்ன படம் தான் ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டிக்கிறது என் பிள்ளைங்களுக்கு. நிறைய பேருக்கு அது தெரியாது. நிறைய சின்ன படங்கள் தான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிக்குது, ஹாஸ்பிட்டலில் என் பையனுக்கு கை வந்து காசு கட்டிக்குது, நிறைய காசு கட்டிக்குது. எல்லாரும் அவங்க தான் வந்து கூப்பிட்றாங்க. நம்ம வந்து பெரிய படத்துக்கு மட்டும் கூப்பிடணும்னா பெரிய படம் ஒரு 5-6 பேருடைய படங்கள் தான் வருது. பெரிய படங்கள் ஒரு 10 படம், 10 பேர் இருப்பாங்க, அந்த படம் தான் வரும். ஆனால் சின்ன படங்கள் புது ஹீரோக்கள்லாம் வந்துட்டே இருக்காங்க. நடித்த நிறைய பெரிய படங்கள் நடித்த நடிகர்கள் எல்லாம் அமர்ந்துருக்குறாங்க. அங்கே அண்ணன் முத்துக்காலண்ண அப்புறம் அண்ணன்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து ஏணி நம்ம ஞாபகம் வச்சுட்டே இருப்பாங்க எல்லாருமே. நம்ம கேவே மாட்டேண்ணே, நம்மளாம் கலைஞர்கள், நம்ம கேவ வாய்ப்பே கிடையாது. நம்ம நோக்கி வானத்தை நோக்கி போகிறவங்க என்ன ஏணி ஏறி போயிட்டே இருப்போம். பார்க்குறவங்க பார்க்கட்டும், கதை தட்டுறது நம்ம கடமை. வாய்ப்பு தர்றாங்க தரலையோ. இன்றைக்கும் நான் வந்து எல்லா படத்தையும் ஆஃபீஸ்க்கும் போகிறேன், கேட்குறேன், வாய்ப்பு கேட்குறேன். கிடைச்ச வாய்ப்பு படம் இல்லையா மறுபடியும் வாய்ப்பு தேடி போயிட்டு வர வேண்டியதுதான். இது கலை, இது பெரிய கடல். இந்த கடலை தாண்டது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நம்ம கையில் துண்டு போடுவது ரெண்டு கையில் இது போட்டு நின்று வேண்டியதுதான். எந்த பயமும் தேவையில்லை. சின்ன படம் பெரிய படம் அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. சமூக நீதி பேசுகிற எல்லா படமும் வந்து, சமத்துவத்தை பேசுகிற படம் எல்லா படமும் வந்து பெரிய படம் தான். இந்த சமூகத்துக்கு எதிரியாக நிற்கிறவனுக்கு எதிராக நிற்கிற படங்கள் எல்லாமே பெரிய படம் தான். இங்கே இருக்க இயற்கை வளர்த்த மட்டும் இந்த மனித வாழ்க்கையை அழிக்கிற படம் நிறைய பேர்கள் இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் உடச்சி அறிகிற மாதிரி கதைகள் கதைக்களங்களும் எல்லாமே மாறி வருதில்ல. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
பண்ணுவேன் நிறைய படம் பண்ணுவேன் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருப்பேன் ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சுட்டே இருப்பேன் கான்டாக்டில் நிறைய நிறைய படங்கள் வந்துட்டே இருக்கணும் முன்னாடியே இருக்கும் புது இயக்குநர்கள் நிறைய பேர் வராங்க நிறைய பேர் எல்லாம் இன்னைக்கு புதிய இயக்குனர் சொன்ன அத்தனை பேருமே நம்ம ஏரியாவில் டீ கடையில் டீ குடிச்சுட்டு கதை சொல்லிட்டு பண்ணுவாங்கண்ணா அதெல்லாம் யாரையும் மறக்க முடியாது நாங்களும் எங்களை முன்னிட்டு இருந்தோம்ண்ணா இன்றைக்கு வரைக்கும் நமக்கு வாய்ப்பு வந்துட்டு தானே வருது அதனால் நம்ம கேட்கவே மாட்டோம் இந்த மாதிரி படங்களை வந்து மீடியா நண்பர்கள் எல்லாரும் வந்து வரவேற்கணும் ஏன்னா தனக்கு என்ன தெரியும் தங்கிட்ட என்ன இருக்குது தைரியமாக முன்னாடி வந்து நின்று பேசுகிற தைரியம் வேணும் இல்லை அதுதான் இங்கே வேணும் நிறைய பேர் எல்லாம் பயந்துட்டு பின்னாடி நிற்பாங்க என்கிட்ட இப்படி ஒரு கருத்து இருக்குது இப்படி ஒரு கதை இருக்குது அந்த கதை கொண்டு போய் நான் சேர்க்க முடியும் மக்கள் கிட்ட அப்படின்னு நம்பிக்கை இருக்குது இல்லை அதுக்கு டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதை செய்கிறதில்ல அதுதான் நமக்கு வேணும் ஸோ தொடர்ச்சியாக இந்த மாதிரியான படங்கள் வரணும் வந்துக்கிட்டே இருக்கட்டும் நிறைய மக்கள் வந்துட்டு பார்க்கணும் என்ன சொல்ல வராங்க இது பெரிய படம் சின்ன படம் அப்படிலாம் கிடையாது கதை நல்லா இருந்தால் அடி பண்ணி தூக்கிடும் வேறு ஒன்றுமே தேவையில்லை அது மட்டும் இருந்தால் போதும் நாங்கள் நல்லா பண்ணுவோம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க பாடல்கள் நல்லா இருக்குது சதீஷ் அவர்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனவாழ்த்துக்கள் மியூசிக் டைரக்டர் அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா மீடியாவில் என் அண்ணன் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நீங்கள் படத்தை வரவேற்கணும்னு எல்லாருமே செய்ய வாழ்த்துக்கள்னா நேரம் முடிச்சதை மன்னிக்கணுங்க ரெண்டு நாளும் நல்லா வேலை என்றதுனால தூங்கிடுங்க சாப்பிட்டு அதனால் மறந்துட்டு என்னோட மன்னிக்கிறேன் எனக்கு நிறைய காக்க வச்சுருந்தேன்னா நான் வந்து ஒரு நாற்பது பஸ்லேருந்து வரணும் அந்த ஏரியாவை ஒரு ஹாஃப் அன் அவர் கொஞ்சம் ஒரு 4:30 கிளம்பலான்னு நினச்சேன் 5 கிளம்புனா அந்த டிராஃபிக்கில் என்னால் வர முடியலண்ணே அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை எல்லாருக்கும் என்னுடைய முன்னிட்டு கேட்டுக்கிறேன் நன்றி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக வரும் பாலகன் பாலகன் வார்த்தையில் மட்டும்தான் நிஜத்தில் கிடையாது அடிச்சு தூக்கிடுவோம் தூக்கிட்டு வாழ்த்துக்கங்க நன்றிண்ணே அடுத்ததாக பேசுகிறவர் யாருன்னா உங்களுக்கு இந்த சின்ன படங்கள் சின்ன படம்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ்னால் புதன்கிழமையிலும் தயாராகிடுவார் கவுன்சிலில் ஏதாவது பிரச்சனைனா போய் பேசி சரி பண்ணுறதுக்குன்ட்டு இப்போ அவர் வந்து முதல்ல இங்கே வந்து கொஞ்சம் நிறைய பேசுவாருங்க அவர் தான் விஜயும் அஜித்தையும் வச்சு படம் பண்ண ஒரே தயாரிப்பாளர் ஒருத்தர் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த ஒரே படம் தான் அந்த படத்தோட தயாரிப்பாளர் இன்றைக்கி வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணை செயலாளராக முதல் முதல்ல ஒரு பதவி உருவாக்கப்பட்டு அதில் முதல்ல நின்று ஜெயிச்சவர் இவர் தான் சுதந்திர பாண்டியன் அவர்களை வாழ்த்து பேசுவதற்கு வணக்கங்க ஒரு சின்ன படம் எடுக்க எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியுங்க அந்த டைரக்டர் இருக்கும் அந்த புரொடியூசர் இருக்கட்டும் அந்த படம் எடுக்க எவ்வளோ கஷ்டம் நல்லாவே தெரியும் இந்த படம்லாம் வந்து கூட நல்ல ரிலீஸ் தியேட்டரில் வந்து நம்ம மீடியா பீப்புளெலாம் ஹெல்ப் பண்ணால் தான் ரீச் ஆக முடியும் அவங்களாம் ஹெல்ப் பண்ணி இந்த படங்களை வளர்க்கணும் இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன் நன்றிங்க எப்பயுமே இவர் வேறு நரசிம்மராவ் மாதிரி தான் பேச்சை குறைச்சி ஆக்ஷனில் தான் இருப்பார் சவுந்தர் ஆமாம் அதாவது இப்போ முக்கியமாக 2-3 விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லிடுறோம் இப்போ ஏன்னா அடுத்த சிடி வெளியிட போகிறதுனால இப்போ வருஷத்துக்கு 250 படம் வருது அதில் கிட்டத்தட்ட 10 படங்கள் மட்டும்தான் ஆர்டிஸ்ட் படங்களாக இருக்கும் இல்லை டைரக்டர் படங்களாக இருக்கும் அது வந்து லாபம் தரும் இல்லை அசல் தரும் நஷ்டமடையாத அந்த மாதிரி படங்கள் மீதி 240 படங்களும் புது படங்கள் தான் நியூ ஃபேஸ் தான் அதில் டைரக்டரோ நடிகரோ எல்லாம் அறிமுகமான படங்கள் தான் இந்த படங்கள் வந்து அதில் ஒரு 5 படம் 4 படம் தான் வரும் மீதி 235 படங்கள் காணாமல் போயிடுது அந்த 5 படம் சக்ஸஸ் ஆகிறத வச்சு அடுத்த வருஷம் 240 பேர் படம் எடுக்க வராங்க இதனால தான் இன்னைக்கு பெப்சி தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரம் இருந்துகிட்டே இருக்குது ஸோ அந்த புதுமுகம் தயாரிப்பாளர்களை வந்து என்னைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அப்போ சினிமா இண்டஸ்ட்ரி நல்லா இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நாள் இந்த படம் ஜெயிச்சிருங்கிற நம்பிக்கையில் தான் எல்லாருமே படம் எடுக்க வராங்க இவங்களுடைய வெற்றி வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாங்கிற உங்கள்கிட்ட தான் இருக்குது பத்திரிக்கையாளர்கிட்ட இருக்குது நல்ல விஷயங்களும் இம்மீடியட்டாக எடுத்துக்கொண்டே சொல்லுங்கள் ஒருவேளை அந்த படங்கள்லேருந்து உங்களுக்கு பிடிக்காத இல்லை சரியாக எடுக்காத படங்களாக இருந்தால் அந்த விமர்சனத்தை ஒரு 3 கழித்து போடுங்க அந்த படம் ஒரு 3 தேட்டரில் இருக்கட்டும் ஸோ அதை உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறோம் தயாரிப்பாளர் சங்கத்தில் இப்போ இந்த டிஜிட்டல் ரைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுக்காக ஒரு பெரிய நிறுவனத்து கூட பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு ஃபார்ம்லாம் கொடுத்து இந்த விற்காத படங்களை விட்டு கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த வேலையும் நடந்துட்டுருக்குது அதாவது ஒரு யூனியனோ சங்கமோ தொழில் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருக்கும் ஒரு யூனியனில் எப்படி வந்து எல்லாம் இப்போ தினசரில் இருக்க எல்லாமே சென்ட்ரல் மெம்பர்லாம் அந்த யூனியன் வந்து வேலை வாங்கி தராது ஆனால் வேலை செஞ்சதுக்கு கூலி வாங்கி தரும் அதுதான் யூனியனோட வேலை அந்த வேலை வாய்ப்பை உருவாக்கிக்கிறது அந்த மெம்பரோட வேலை அதே மாதிரி தயாரிப்பாளர்கள் வந்து படம் எடுக்கும்போது
நிறைய பேர்த்து கன்சல்ட் பண்ணி எப்படி போகலாம், என்ன பண்ணலாம், என்னென்ன எடுக்கணும், எது தேவையில்லைங்கிறத நல்லா கேட்டுக்கிட்டு செஞ்சாங்கன்னா நல்லது. இப்போ நாங்கள் கவுன்சில் வந்து ஒவ்வொரு மாதமும் புது மெம்பர்களை சேர்றதுக்கு ஈசி மீட்டிங்கில் பண்ணுறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உங்களை கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்குறோம். 24 கிராஃப்ட்ஸ்னால் என்ன, டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன, தியேட்டிக்கல்னா என்ன, அவுட்ரேட்னா என்ன, எல்லாமே சொல்கிறோம். ஏன்னா தயாரிப்பவருக்கு வந்து முழு சுதந்திரம் இருக்கணும். இப்போ நீங்கள் 50 தொழிலாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் கூட கிட்டத்தட்ட 99% எல்லாமே கோஆப்ரேட் பண்ணிட்டு அழகாக வந்து படங்கள் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒரு கிராஃப்ட்ஸில் வந்து என்னென்னா முன்னெல்லாம் வந்து 23 கிராஃப்ட்ஸை வச்சுமே படம் எடுக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இருந்தது. அன்றைக்கி வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோ காஸ்டியூமரோ மேக்கப்போ இல்லை செட் ட்ரெஸ்ஸோன்னு யாருமே இல்லைன்னா கூட அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணுங்கிற ஒரு விதி இருந்தது. இப்போ வந்து தயாரிப்பாளர் சங்கமும் பெப்சியும் பேசின பேச்சுவார்த்தையில் 6 கோடி ரூபாய்க்குள்ளே எடுக்கிற படங்கள் வந்து சிறு முதலீட்டு படங்களை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் தயாரிப்பாளர் எத்தனை பேரை வைக்கலாம் அப்படிங்கிறத டைரக்டர் கேமராமேன் டிசைட் பண்ணிக்கலாம். இத்தனை லைட் மேன் தான் வைக்கணுங்கிறது இல்லை, இத்தனை ப்ரொடக்ஷன் பாய் தான் வைக்கணுங்கிறது இல்லை. உங்களுக்கு எது தேவையோ அவங்கள மட்டும் வச்சு படம் பண்ணலாம். ஆனால் இவங்க இல்லாமல் நீங்கள் வெளியாளர்களை வச்சு படம் பண்ணக்கூடாது. ஏன்னா தொழிலாளர்கள் ப்ரொடியூசரை நம்பி தான் இருக்காங்க. ஸோ நம்ம அவங்கள வச்சு அது இவங்களாம் பண்ணணுங்கிறது கட்டாயம் கிடையாது. அன்றைக்கி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தேவையில்லைன்னா நீங்கள் அதை கூப்பிடணும் அவசியம் இல்லை. இதெல்லாம் வந்து இப்போ நிறைய சலுகைகள்லாம் பண்ணி ரெண்டு பேரும் கோஆப்ரேட் பண்ணி நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ எதுக்கு இந்த நேரத்தில் நான் சொல்லணும்னா புது ப்ரொடியூசர்களை இதில் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு ஜெராக்ஸ் கடை வைக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஒரு கடையில் இருந்து தெரிஞ்சுக்கிட்டு ஜெராக்ஸ் கடை வைப்பாங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு எந்த கடையாக இருந்தாலும் டீ கடை வைக்கிறதா இருந்தாலும் சரி, அனுபவத்தை கேதர் பண்ணிட்டு தான் கடை வைப்பாங்க. ஆனால் சினிமா மட்டும் என்ன ஆகுதுன்னா பணம் இருந்தால் போதும் படம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பணத்தை முதலீடு பண்ணி அனுபவத்தை கற்றுக்குறாங்க. ஸோ அது இருக்கக்கூடாது தான் முன்னே இப்போ வந்து கூப்பிட்டு கவுன்சிலில் எல்லா படிவருக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அவங்களும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நடிகர் சங்கத்தை கூட பேசி அவங்க கூட ஒரு இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து தயாரிப்பாளர்கள்லாம் பயன்படுத்திக்கலாம். ஸோ சீரியஸாக போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ஒரு கதையை மட்டும் சொல்லிவிட்டு அது இந்த பாவம் விரும்பி கேட்டதுக்காக வந்து சொல்லிவிட்டு அடுத்து வந்து நம்ம சீடி ரிலீஸ் பண்ணலாம். கல்யாணம் ஆகிடுச்சு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு. அந்த அம்மா வந்து அடுத்து கல்யாணம் ஆன பிறகு என்ன கர்ப்பமாகறதுன்னு 8வது மாதம் அவங்க போகிறாங்க டாக்டர்கிட்ட. டாக்டர் இந்த மாதிரி கர்ப்பத்தை பண்ணிருங்க அப்படிங்கிறாங்க. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, டாக்டர் ஏமா இதோ முதல் பிரசவம், அதுக்குள்ளேயே நீ கர்ப்பத்தடை பண்ணுன்னு சொல்லி ஏமா ஏம்மா அப்படின்னு சொல்லும்போது இல்லை டாக்டர் பண்ணிடுங்க அப்படின்றாங்க. ஏன் அப்படின்றாங்க அவங்க. என் மாதிரி எங்கள் வணக்க இல்லை டாக்டர் எங்கள் வீட்டுக்காருக்குன்றாங்க. ஏம்மா அப்படின்றாங்க. நான் 8 மாதம், என் தங்கச்சி 7 மாதம், என் ஃப்ரெண்டு வந்து 5 மாதம். ஸோ அதனால் முதல்ல எங்கள் வீட்டுக்காருக்கு கர்ப்பத்தடை பண்ணுங்கிறாங்க. பாலா விரும்பி கேட்ட கதையை சொல்லியாச்சு. அடுத்ததாக பாபகன் படத்தோட இசை தகரை தீனா அவர்கள் வெளியில சுதந்திர அவர்களும் நம்ம துரை அவர்களும் பெற்றுக்கொள்ள படக்குழு நிலைகளும் வரையிலிருப்பார்கள். முன்னாடி வாங்க. கம்பெனிஸ் பாதகன் பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்த பத்திரிகையாளர்களையும் தொலைக்காட்சி தோழர்களையும் இணையதள நண்பர்களையும்
புகைப்பட கலைஞர்களையும் மற்றும் தயாரிப்பாளரின் அழைப்பேற்ற உதவி தந்த அவருடைய உறவினர்களையும் நண்பர்களையும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தயாரிப்பாளர் அனைவருக்கும் வந்து விருந்து மட்டும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு, எல்லாம் சாப்பிட்டு போகணும்.